சித்ரா சோஷியல் டாக். மக்களுக்கு உதவுறது அப்படின்னா எல்லாரும் 1% ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. தனக்கு வர்ற வருமானத்தில் 10% கொடுக்கலாம்னு நினைப்பாங்க, சில பேர் 15% கொடுப்பாங்க. மொத்தம் உங்களுக்கு என்ன வருதோ எல்லாத்தையும் கொடுக்குற மனநிலை அப்படின்றது எப்படி நமக்குள்ளே வந்ததுன்னு எப்போதும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இந்த கேள்வியை பல பேர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த 3 கொள்கையினுடைய அடிப்படையில் தானே உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ அம்மா சொன்னது வந்து என்ன வருதோ அதில் 1/10 தானே கொடுக்க சொன்னாங்க. அப்போ 30 கோடி வரும்போது நீங்கள் 3 கோடி மட்டும் கொடுத்துட்டு 27 கோடியை நீங்கள் வச்சுக்கிடலாமே அப்படின்னு, அதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த பரணாதேஸ் இந்த பட தயாரிப்பாளர் கூட சூப்பர் ஸ்டார் 3 பேரும் சம்பளம் இல்லைங்கும்போது உங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அப்படியே கொடுத்துருவாங்களா, ஏன் உங்களுக்காக 10 கோடியாவது உங்கள் எதிர்காலத்துக்காக வச்சுக்கிடக்கூடாது வந்து அப்படின்னாரு. நான் 10 பைசா கூட வச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னா, இல்லை அது எப்படி அப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது கூட பெரிய வித்த கிடையாது, மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடும். வருஷம் 365 நாளும் 3 வேளையும் பசிக்கிற போது யாரையும் எதிர்பார்க்காம நினைக்கிறது சாப்பிட்றதுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம், யாரையும் எதிர்பார்க்காம கௌரவமான உடைக்கு வந்து ஒரு வருமானம், மழைக்கும் வெயிலுக்கும் பாதுகாப்பாக சொந்தமாக ஒரு இடம், இதுதான் தேவை. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னு தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. பொருள் எந்த அளவுக்கு தேவைன்னா நம்முடைய அடிப்படையான வசதிக்கு தேவையான பொருள் இருந்தால் போகிறோம், அதுக்கு மேலே என்ன வந்தாலும் அது தேவைக்கு மேலே, தேவைக்கு மேலே வந்து நம்ம வச்சா தேவைக்கு மேலே வச்சுருக்கோம் திருடன். நான் திருடனாக வந்து இருக்க விரும்பலை. அந்த அடிப்படை தேவைகளுக்கு கல்லூரி பேராசிரியர் வேலைங்கிறது கலெக்டருக்கு சமமான வேலை, அதனால் கலெக்டருக்கு என்ன பென்ஷனோ அதே பென்ஷன் தான் எங்களுக்கும். அந்த அரசாங்கம் கொடுக்குற ஓய்வு ஊதியம் வந்து என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு தாராளமாக போகிறோம், அதுக்கு மேலேயே வந்து செழிப்பாக வந்து நம்ம செலவெடுக்கலாம். அப்போ அடிப்படை தேவைக்கு நிரந்தரமான வருமானம் இருக்குது, அதனால் வந்து இது அதுக்கு மேலே எதுவும் வந்து தேவையில்லை. நீங்கள் அம்மா சொன்ன வழி 1/10 தான் பண்ணீங்க, ஆனால் அம்மா சொன்ன இதில் இதுவும் இருக்குது. எப்படின்னா முதல் இதை சொல்லி கொடுத்தது வந்து ஆசைப்படு பேராசைப்படாத. அப்போ பேராசைப்படாதுன்னு சொன்னது தான் முதல் பாடம். அப்போ தேவைக்கு மேலே யார் வச்சுருந்தாலும் அவன் பேராசைக்காரன். அதனால் அந்த இதில் பார்க்கும்போதும் வந்து நம்முடைய அடிப்படையான தேவைகளுக்கு மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு அந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாத கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த உபரியாக உள்ளதை கொடுக்க வேண்டியதான் நம்ம கடமை. அவன்தான் பேராசை இல்லாதவன். அதனால் அந்த வழியில் பார்க்கும்போதும் வந்து அந்த இது நம்ம முழுவதுமாக கொடுக்கறதும் வந்து நம்முடைய கடமை, அதில் வேறு ஒன்றுமே வந்து இல்லை. இப்போ இந்த வேட்டி 10 ரூபா, அந்த சட்டை 15 ரூபா, இது கதறு கதறி சன் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது தான் இப்படி ஒரு கதர் இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சது. இது வேறு ஒன்றுமே இல்லை. கதர் முதல்ல வரும்போது வந்து 100 ரூபா, தீபாவளி பொங்கல் காந்தி பிறந்தநாள் காமராஜர் பிறந்தநாள் 30%லேருந்து 50% வரைக்கும் இது பேட்டி கொடுக்கும். அப்போ நம்ம வாங்கும்போது 100 ரூபா தரக்க 50 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்புறம் வருஷம் கடைசியில் அந்த கதர் விற்கலை, விற்காத கதரெல்லாம் அங்கே போட்டு விழுந்த கதரெல்லாம் சாஃப்ட் சாயில்னு முத்திரை குத்தி 90% அப்போ ரிப்பேட்டு. அந்த 90% ரிப்பேட் வரும்போது அந்த 100 ரூபா தரக்க 10 ரூபாய்க்கு வாங்குறோம். 500 ரூபா போடுறவே 50 ரூபாய்க்கு வாங்குறோம். 50 ரூபா தலானு வரையே 5 ரூபாய்க்கு வாங்குறோம். 5 ரூபா கைக்கூட்டியே 50 பைசாக்கு வாங்குறோம். அப்போ அந்த டயத்தில் வந்து 2 டஜன் வேட்டி, 2 டஜன் சட்டை, 2 டஜன் பனியன், 1.5 வாங்கினா மொத்தமே 150 ரூபா தான் வரும். அதே கதர் தான், அதே முத முதல்ல வரக்கூடிய அதே கதர் தான் நாம் வாங்கக்கூடிய டயம் வந்து வேறு. இப்போ ஒரு நாள் பார்த்திபன் வந்தார், வந்து என் வீட்டுக்கு சாப்பிட வரணுமே அப்படின்னார். தாராளமாக வரப்போ யார் சாப்பிட கொட்டாலும் போயிடும், கோடீஸ்வரம் சாப்பிட கொட்டாலும் போயிடும், குடிசையில் உள்ள ஒரு மூதாட்டி வந்து கஞ்சி சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கேயும் போவோம், தாராளமாக வர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை,
வந்து சுத்தமான சைவமாக இருக்கணும். வந்து சைவம் உயர்ந்தது அசைவம் தாழ்ந்தது இந்த சண்டைக்கெல்லாம் நான் வரல. இது வந்து ஜாதி மதம் இந்த இதுகளில் வந்து சில பழக்க வழக்கத்தினால சில ஜாதிகளில் சில மதங்களில் அந்த இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காங்க. இப்போ திருநாவளி சைவ பிள்ளைமார் அப்படின்னா ஆயுசுக்கு முட்டையை கூட கடலை காட்ட மாட்டாங்க. சைன மதத்தை சேர்ந்தவர்கள்னா 100% சைவமாக இருப்பாங்க. அந்த அசைவம் சாப்பிடுறவங்க சைவம் சாப்பிடலாம், அது உடலுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் சைவமே சாப்பிடுறவங்க அசைவம் சாப்பிட்டா உடலுக்கு ஒத்துக்கிடாது. அந்த அடிப்படையில் தான் வந்து சொல்லலாம் சுத்தமான சைவ சாப்பாடு போடணும். அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வடை பாயசோட சாப்பாடு போட்டுட்டு காலில் அழுந்து கும்பிட்டு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா என்னான்னா ரஜினிகாந்தவர் லலிதா ரஜினியா அது எல்லாருமே உங்களை தேவதையிலேருந்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க, நானும் அப்பான்னு கூப்பிட ஆசைப்படுவேன். இதை விட சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பொண்டாட்டியிலேருந்து பிள்ளைகள்லேருந்து அவங்க அந்த பிள்ளைகளாலும் எதிர்பார்ப்போடு உள்ள பிள்ளைகள் இந்த மாதிரி ஒன்று மாதிரி பிள்ளைகள் தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தூய அனுபவிச்சிருக்க பிள்ளைகள். இதை மாதிரி பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நீ இன்னிலேருந்து நீ எனக்கு பிள்ளை தான், அவள் எனக்கு மருமகள் தான், எங்கெல்லாம் எனக்கு பேரன் பேத்தி தான் அப்படின்னா. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னா. நீ பரிசு கொடு வேண்டாம்னு சொல்ல, அதை நான் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் தான் நான் அதை வாங்கிக்கிடுவேன். இல்லாட்டா வந்து ஒரு அலங்காரமான ஒரு ஆடம்பரமான ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் நீ குடிக்கங்கிறதுக்காக நான் வந்து வாங்கிக்கிட மாட்டேன் அப்படின்னா. இல்லை வந்து அதை நான் கரெக்டாக தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா. சரி கொடு அப்போ வாங்கிக்கிடுதா அப்படின்னா. அந்த ஒன்று ஒரு டப்பாவை கொடுத்தோம், அதை பார்த்தோம். பார்த்துட்டு இதை நான் பயன்படுத்த முடியாதுப்பா அப்படின்னா. நீங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் சொல்கிறீங்க. அதில் வந்து ஹவாய் செப்பல் இருக்குது 8 நம்பரு. உங்கள் அலுவலகத்துக்கு வந்து ஐயா என்ன செருப்பு போடுவாங்க, நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு ஹவாய் செப்பல் போடுவாங்க, நம்பர் 8 நம்பர்னு சொன்னாங்க. அதை தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் தினமும் அப்படின்னா. நான் பயன்படுத்தக்கூடியது ஹவாய் செப்பல் தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னா, இதை நீ வந்து சாந்தி செட்டுக்கு ஏற்றால பேட்டா கடையில் வாங்கியிருக்கேன், 135 ரூபா விலை கொடுத்து. அதான் பிரச்சனை அப்படின்னா. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே ஹவாய் செப்பல் பிளாட்ஃபாரத்தில் என்ன விலை தெரியுமான்னா. பிளாட்ஃபாரத்தில் கடை வாடகை கிடையாது, ஊழியர் சம்பளம் கிடையாது, அப்போ வந்து 50 ரூபா 60 ரூபா தான் இருக்குமா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. அப்போ நீங்கள் பிளாட்ஃபாரத்தில் தான் அந்த ஹவாய் செப்பலை வாங்குவீங்களா அப்படின்னா. நான் பிளாட்ஃபாரத்துலேயும் வாங்க மாட்டேன், பூக்கடை பக்கத்தில் கோடவுன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது, அங்கே கிட்டங்கிக்கு போனால் 10 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம். அதான் நான் போட்டிருக்க திருப்பி விலை 7 ரூபா. இது பிளாட்ஃபாரத்துக்கு வரும்போது 50 ரூபா ஆகுது, கடைக்கு வரும்போது 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது. இந்த 10 ரூபாய்க்குள்ளே வாங்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு இதை நீ 100 ரூபாய்க்கு மேலே போட்டு வாங்கியிருக்கேன். இந்த 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னு சொன்னால் இந்த 90 ரூபா 2-3 பிள்ளைகளுக்கு நோட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து அதை எனக்கு இது பண்ண முடியல. இன்னொரு தடவை வந்து நான் அது அவங்கள்ட்ட செருப்பு வாங்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறேன், அந்த இடத்தையும் சொல்கிறேன். இல்லாட்டா நீ 10 ரூபா கையில் கொடுத்துருந்தேன் அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அது மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு 100 ஒரு மீட்டர் 1000 ரூபாய்க்கு வந்து இது ட்ரெஸ்ஸை போட்டால் அது என்னமோ ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவனாக கற்பனை பண்ணிக்கிட்டான். தங்கம் வந்து இரும்பு மாதிரி செம்பு மாதிரி, அதுவும் ஒரு உலோகம்தான். அது உற்பத்தி குறையாக இருக்குது, விலை அதிகமாக வந்து இருக்கு. அந்த உலோகத்தை வந்து மேலே போடுறதுனால சந்தோஷம் வந்து எப்படி கிடைக்கும்? அந்த அதுக்கு விலை மதிப்பு அதிகமாக இருக்குது. அதை விற்று இப்போ 10 பிள்ளைகளை படிக்க வச்சா அந்த பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரும், அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க, அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம். சூப்பர். இதை வந்து நான் எப்போ சொல்லுவேன், 14-15 வயசில் எங்கள் பாட்டி எனக்கு 20 பவுனுக்கு நகை பண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் இந்த மைனர் செயினும் ஒன்று. எல்லா ஓரளவுக்கும் மோதிரம், இந்த மைனர் செயினு, ப்ரெஸ்லெட்டு, அதில் ஒரு செயின் இப்படியா பண்ணி கொடுத்தாங்க. அப்போ பாட்டிகிட்ட இதை நான் சொல்லி நான் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போகணுன்னா போட்டு போகவே மாட்டேன், இந்த மாதிரி செய்யறது தான் வந்து நல்லது,
அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போன்னா வந்து அவங்க ஞாபகார்த்தமாக நான் அதை வச்சுக்கிட்டேன், ஆனால் அதை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி இன்றைக்கும் அது லாக்கரில் தான் இருக்குது. அங்கே ஞாபகமாக வந்து பேங்க் லாக்கரில் தான் வச்சுருக்கணுங்களேன். ஏன் அந்த ஒரு கௌரவத்தின் அடையாளமாக இருக்குது. ஒரு பொருளாதார 4 பவுனுக்கு ஒருத்தன் ஒரு செயினை போட்டுட்டான்னா என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்கிறான். ஒரு பணக்காரி எல்லா நகையும் ரோல்டு கோல்டில் போட்டு போனால் யாரும் சந்தேகப்படுறது கிடையாது. ஆ, போட்டிருக்கிறது தங்கம் தான் ஒன்று எல்லோரும் வந்து அதை. ஒரு கூலிக்காரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சின்ன செயினை போட்டாலும் ரோல்டு கோல்டு போட்டிருக்காரு. இவளுக்கு என்ன தங்கம் கிடைக்காது? இப்போ பார்க்குற பார்வையில் தானே இருக்குது. உங்களுக்கு எங்கேருந்து அந்த சந்தோஷம் வர்றது? நான் திருநெல்வேலி, எங்கள் ஊரில் திருநெல்வேலி அல்வா உலக பிரசித்தி பெற்றது. அதை வந்து சாப்பிடும்போது நல்ல சந்தோஷமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிடுதா? அப்படி எல்லாம் ஒரு நல்ல இசையை கேட்க சந்தோஷம், பாட்டு நின்னதுக்கப்புறம் சந்தோஷம் போயிடுது. மல்லிகைப்பூ மோந்தால் சந்தோஷம், பூ கீழே வளர்ந்தால் சந்தோஷம் போயிடுது. எல்லா சந்தோஷமும் எல்லோரும் குறிப்பிட்ட அதுவே வந்து நிரந்தரமான சந்தோஷமாகவும் ஆக்கலாம். எப்படி? அந்த அல்வாவை வந்து நம்ம அந்த அல்வாவை ரெண்டாக வெட்டி அல்வாவே பார்க்காத ஒரு பரம ஏழைக்கு கொடுத்து நீனும் சாப்பிடு நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டு அந்த அல்வா வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிடும். ஆனால் அவன் சாப்பிடும்போது இப்படி ஒரு இனிப்பு இந்த உலகத்தில் இருக்கான் அப்படின்னு அவன் முகம் 1000 வருஷம் பல்பு மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக இருக்கான். அந்த அவன் முகத்தில் உள்ள அந்த சந்தோஷம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். அதான் அந்த கஷ்டப்படுதவங்களுக்கு உதவி செஞ்சு அவன் அந்த உதவியினால் வந்து அமைதியும் சந்தோஷமும் பெறும்போது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைதியும் சந்தோஷம் தான் நிரந்தரமான சந்தோஷம். அது இல்லாமல் எது இதெல்லாம் உடையில் இருக்குது, ஆடையில் இருக்குது, வீட்டில் இருக்குது. 50 கோடிக்கு வீட்டை கட்டினா 500 கோடி நான் உலகத்திலே இல்லாத வில உசந்த காரை எல்லா கார்லேயும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அவ்வளோதான். அதில் எவ்வளோ அலங்காரம் இருந்தாலும் அதை பற்றி இருந்தேன். 2 செட்டு ட்ரெஸ் தானே உங்ககிட்ட? அம்மா 2 செட்டு தான். இந்த இப்போ செருப்பு இப்போ நான் போட்டிருக்கிறது கூட 7 ரூபா தான். 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. கல் மண்ணு குத்தாமல் இருக்கணும், காலம் சுடாமல் இருக்கணும், இதுதான் செருப்புக்கு செருப்பினுடைய பயன்பாடு. கதர் வந்து நல்லா உழைக்கும். கதருக்கு அடுத்தால உழைக்கக்கூடியன்னா கைத்தறி தான், அதுக்கப்புறம் தான் வந்து மெல்ட்டுங்க. இப்போ பொதுவாக நீங்கள் இது மாதிரி உதவிகள்லாம் பண்ணுறீங்களே, நமக்கெல்லாம் கொடுக்காம இது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுடைய உறவினர்கள் சங்கடப்பட்டிருக்காங்களா இதை பற்றி? அது நிச்சயமாக சங்கடப்பட்டிருக்காங்க. என்னுடைய வீட்டை தவிர மற்ற நெருங்கிய உறவினர்கள் கூட வந்து அது இன்னைய தேதி வரை கூட இருக்குன்னு வந்து சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யலை, நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யலை, நம்ம வீட்டுக்கு நிறைய செய்யலை, ஊர் உலகத்துக்கு தானே செய்தார் செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஆதங்கம் வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இருக்க தான் செய்யும். எங்கள் வீட்டில் அது வந்து சுத்தமாக வந்து கிடையாது. ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள் குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், முதல்ல நான் அந்த அரியர்ஸ் வந்து இல்லை, அதை வந்து கலெக்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் எனக்கு வேற ஒரு சிந்தனை வந்தது. என்ன அப்படின்னா, அப்பா இல்லை, அண்ணா வந்து படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்ததும் அண்ணன்தான். வந்து நம்ம சம்பளத்தை பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது எதிர்பாராத விதமாக வந்திருக்கு. எதிர்பாராத விதமாக வந்த இதை இதனால் வர நம்ம குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்காதனால ஒரு நன்றி கடனா அவரால் படித்தோம், அவரால் வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற வரையில் இந்த ஒரு இதை மட்டும் இந்த அரியாசை மட்டும் அண்ணன் குடும்பத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு முழுக்க ஒரு எண்ணம் இருந்தது. அதான் நான் அண்ணன்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே அண்ணன் சொல்லுவேன், அண்ணன் திடீர்னு ஞானோதயம், நான் வந்து இதனால் வர என்ன பண்ணேன் அப்படின்னா, இதனால் வர எனக்குன்னு 1 லட்சத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த 1 லட்சம் பிரகாரம் அப்படி கொடுத்துக்கிட்டேன்டா அப்படின்னா. அப்போ அண்ணன் சொன்னா, லட்சியவாதின்னா யாருன்னு உனக்கு தெரியுமாடா,
நிச்சயவாதம் யாருன்னா ஆயிரக்கணக்கில் வந்தால் கொடுப்பேன், அதுக்கு மேலே லட்சம் அதை தாண்டி வந்தால் வந்து அது வந்து கொடுக்க மாட்டேன், அது வந்து அதை வீட்டுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறவன் வந்து லட்சியவாதி கிடையாடா. எது வந்தாலும் ஆயிரமோ லட்சமோ கோடியோ எது வந்தாலும் எப்போதும் கொடுக்குற ஒரு மனுஷன் மட்டும்தான் உண்மையான லட்சியவாதி. லட்சியவாதி என்றைக்குமே தடுமாறவே மாட்டான். அதனால் என்னுடைய விருப்பம் வந்து நான் மாநில அளவில் பெரிய அதிகாரியாக இருக்கேன், பொருளாதாரத்தை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அதனால் நீ எப்போதும் போல் வந்து நீ வந்து மக்களுக்கு வந்து கொடு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா, சரி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும், வந்து அண்ணனுக்கு தான் மூணு பிள்ளைகள் இருக்குல்ல அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பெரியவன் வந்து இங்கே இருந்தான், அவங்கள்ட்ட வந்து இது சொன்னேன், இந்த மாதிரி வந்து அரியர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதை வந்து உனக்கு தாரண்டா அப்படின்னா, எவ்வளோ வரும் சித்தப்பான்னா, எப்போ ஜீவோ வந்திருக்கு கணக்கு பார்க்கல, 75,000 குறையாது, 125,000 மேலே போகாது அப்படின்னா, அப்போ அவன் சொல்லுவான், டாடா கம்பெனிலாம் நல்ல வேலையில் இருக்கான் சித்தப்பா, 100,000 அதுக்கு மேலேயே வந்ததுன்னா அப்படியே எப்போதும் கொடுக்காத மாதிரி கொடுத்துரு, அதுக்கு குறைஞ்சதுன்னா கொடுக்காத, எனக்கு லெட்டர் எழுது, இந்த மாதிரி 85,000 வந்திருக்கேன்னா 85,000 வந்திருக்கேன்னு லெட்டர் எழுது, நான் ஒரு 15,000 அனுப்புவேன், நீ வந்து 100,000 வந்து கொடு, 100,000 எவ்வளோ குறைஞ்சாலும் 100,000 இவ்வளோ குறையாக இருக்குன்னு எழுது, அந்த ரூபாயை நான் தரேன் போட்டு 100,000 கொடுன்னா, அந்த அண்ணன் ஏன்டா அப்படி சொல்லுதா அப்படின்னா, சித்தப்பா நீ எப்போதும் கொடுத்துக்கிட்டு இருக்க, அது எத்தனை பேருக்கு வந்து தெரியும், வந்து ஒரு மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு மாத சம்பளம் வாங்குறவன் 100,000 மேலே கொடுக்கும்போது அது பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், அப்போ வந்து எங்கள் சித்தப்பா கொடுக்குறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் டாடா கம்பெனியில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் நீ என்ன பண்ணுது 100,000 எவ்வளோ குறையுதோ அதை எனக்கு எழுது நான் உனக்கு அனுப்புவேன் அப்படின்னா, சரிண்ணா அடுத்த அவனும் பேங்க் ஆஃபீஸர், அவங்கள்ட்ட போய் வந்து நீ வச்சுக்கடா அப்படின்னா, அந்த உடனே வந்து சித்தப்பா நீ இப்படி என்கிட்ட கேட்டது மாதிரி குடும்பத்தில் யார்ட்டையும் கேட்காத, அந்த வந்த வந்த உடனே அந்த நிமிஷமே கொடுத்துருண்ணா, ஏன்டா அப்படி சொல்லுவேன்னா, சித்தப்பா ரெக்ரேஷன் கிளப்பில் நாங்கள் வந்து விளையாட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு இருப்போம், அப்போது கூட அந்த ஆஃபீஸர்லாம் கேட்பாங்க, என்ன சித்தப்பா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இப்படி கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, எதுவும் காதல் சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் சித்தப்பா வந்து ஒரு லட்சியவாதி அப்படின்னு சொல்லுவேன், அப்போ அந்த கதையெல்லாம் யார்கிட்டயாவது இல்லை, சுதந்திர போராட்ட காலத்தில் லட்சியவாதிகள் இருந்தாங்க, அந்த காலத்தில் சுதந்திரத்துக்காக சகலத்தையும் தியாகம் பண்ணாங்க, இப்போ யாரும் லட்சியவாதியெல்லாம் ஒருத்தரும் கிடையாது, அவர் ஏதோ காதலில் தோல்வியாக தான் இருக்கும் அதான் காரணம் அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நீ இதை கொடுக்கும்போது வந்து நீ ஒரு எம்ப்ளாயி என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்தியாவிலேயே யாரும் கொடுப்பாங்களான்னு தெரியாது, அப்போ நீ கொடுக்கும்போது ஒரு லட்சியவாதியாக இருக்க ஒரு மனுஷனால் தான் இப்படி கொடுக்க முடியும்னு ஒரு லட்சியவாதிங்கிறதுக்கு ஒரு அக்காவுக்கு முத்துறை குத்துனது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்கு, அதை வந்து நீ விட்டுறாத, நீ வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது, நீ உடனே வந்து அதை கேட்காம கொடுத்துரு அப்படின்னா, சரி இவன் சொல்லுதான் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு. மூணாவது பையன், இவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருக்காங்க, மூணாவது பையன் படிச்சுக்கிட்டு இருக்கா இன்ஜினியரிங், அவங்ககிட்ட போகலாம், பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து பொருளை சேர்த்து வைக்க வேண்டாம், புண்ணியத்தை சேர்த்து வைக்க, இந்தியா முழுவதும் அன்களை கொடுத்த முதல் குடிமகன் வந்து எம்ஜிஆர். ரஜினி எப்போ முதல் முதல்ல நீங்கள் சந்திச்சிங்க? ரஜினி எனக்கு அன்னைக்கு ஆட்டோகிராஃப் போடும்போது நம்முடைய வாழும் ஓர் மகான். இந்த சமூக பணிகளுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலையா? வந்து என்ன உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, ஊரில் யார் படித்தாருன்னா படிக்காட்டா, என்ன
சுசித்ரா சோஷியல் டாக்.